தீரும் கோவில்களை கட்டுவதை விட ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவது சிறந்தது என்றார் மகாகவி பாரதி. கல்வி சாலை ஒன்று திறப்பவன் சிறைச்சாலை ஒன்றை மூடுபவன் என்றார் விக்டர் ஹியூகோ அவர்கள். அவர்கள் சொன்னதையெல்லாம் செவிமடுத்து ஆர்எஸ்கே ஐஎஸ் பள்ளியை செயல்படுத்திய எம் பள்ளியின் செயல்தீரரே, ஒரு நாட்டின் முன்னேற்றம் கல்வியை பொறுத்தே அமைகிறது என்ற அரிஸ்டாட்டிலின் தத்துவத்தை எம் பள்ளி மாணாக்கர்கள் மூலம் காண வேண்டும் என்று அவர்களின் கல்வியை நாள்தோறும் வளப்படுத்தும் எம் பள்ளியின் அறிவின் திருவுருவே, எறும்பெல்லாம் தோற்கும் உங்களின் இடையராது உழைப்புக்கு முன்னால், கரும்பெல்லாம் தோற்கும் உங்களின் தனித்தமிழ் பேச்சின் முன்னால், இரும்பெல்லாம் தோற்று போகும் உங்களின் ஈடு இல்லா உறுதியின் முன்னால், விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத செவிச்செல்வத்தை வாரி வாரி வழங்கிட வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எம் பள்ளியின் தாளாளர் உயர் திரு ஆர் எஸ் கார்த்திகேயன் அவர்களை உங்களின் கர ஒளியுடன் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். எங்களது அழைப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எங்களது ஆர்எஸ்கே இன்டர்நேஷனல் பள்ளியின் தாழ்மையான வணக்கத்துடன் எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். நாங்கள் எப்பொழுதுமே ஆர்எஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் யுனிக்காக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ஆசைப்பட்றோம். அதை ஒவ்வொரு விஷயத்துலேயும் நாங்கள் வந்து அதை ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து அதை ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ எந்த இடத்துல ஆர்எஸ்கே வந்து தனியாக இருக்குது அப்படின்றது இங்கே இருக்கிற எல்லா பேரண்ட்டுக்கும் தெரியும். அப்படியே நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் நம்ம வந்திருக்கோம் அப்படின்றது. ஒரு ஒரு ஸ்கூலோட ஆனுவல் டே அப்படின்றது இவ்வளோ ஒரு க்ரௌடோடு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேரண்ட்ஸோட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுடைய ஒரு தாரக மந்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கிளாஸ்க்கும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நாங்கள் ஒரு போர்டாகவே நாங்கள் வச்சுருக்குறோம், வெளியில் வச்சுருக்குறோம். ஒரு கேஜியிலேருந்து ஒவ்வொரு குழந்தையும் அந்தந்த அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் போகும்போது நாங்கள் என்ன அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறோம், என்ன நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் வந்து கேஜியில் வந்து நாங்கள் வந்து என்ன சொன்னோம் அப்படின்றத எல்லா பேரண்ட்டுக்கும் நாங்கள் அதை ப்ரூஃப் பண்ணியும் காமிச்சிருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் இந்த வருஷமுமே அட்மிஷன் வேண்டாம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கொடுக்குறோம், அதை விட்டால் சிக்ஸ்த்தில் கொடுக்கலான்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் லெவன்த்து இவ்வளோ தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஏன்னா நாங்கள் எங்களுடைய ஆர்எஸ்கேவோட நோக்கம் வந்து ஒரு கல்வியை வந்து வியாபாரமாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் என்னை பற்றி தெரிஞ்ச எல்லா பேரண்ட்டுக்குமே தெரிஞ்சிருக்கோம். நான் எல்லாத்திட்டையுமே அதை சொல்லுவேன், நான் வந்து கல்வியை வந்து ஒரு வியாபார நோக்கத்தில் நான் ஆரம்பிக்கலை, எனக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு வேறு தொழில்கள் இருக்குது, நான் அதை வச்சு நான் சம்பாதிச்சிட்ருக்கேன். இந்த ஆர்எஸ்கே பள்ளி அப்படின்றது வந்து ஒரு எங்களால் என்னால் நம்மால் ஒரு சமுதாயத்தை மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம ஆர்எஸ்கே பள்ளி. நிறைய பேரண்ட் வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறீங்க எங்ககிட்டையும். ஒரு ஒரு பேரண்ட் இப்போ சொன்னாங்க, லாஸ்ட் பேரண்ட்ஸ் மீட் வந்தப்போ சொன்னாங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு என் பையன் வந்து ஒரு டியூஷனுக்கு அனுப்பிச்சேன் சார் நான் அவனை, நீங்கள் வேண்டான்னு சொல்லுவீங்க ஆனால் நான் வந்து வீட்டில் ரொம்ப உட்காந்து செல் பார்த்துட்ருக்கானேன்னு சொல்லி டியூஷனுக்கு அனுப்பிச்சேன். ஆனால் அவன் டியூஷனுக்கு போன இடத்துல இவன் தான் டியூஷன் எடுத்துகிட்ருக்கான் சார், 18 பிள்ளைங்களுக்கு இவன் டியூஷன் எடுத்துகிட்ருக்கான் துறையூரில். ஸோ இது அதே மாதிரி தான் வயிற்செட்டி பாலத்தில் நான் கூட கூப்பிட்டேன், அந்த பேரண்ட்டை கூப்பிட்டேன், நீங்கள் டியூஷன் எடுக்கிறீங்களாமே அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நான் டியூஷன் எடுக்கலை, என் குழந்தை டியூஷன் எடுத்துகிட்ருக்கு, அதுக்காக மற்ற பிள்ளைங்கள்லாம் மற்ற ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்க வந்துட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த பேரண்ட் இங்கே தான் வந்திருக்காங்க, எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ அது ஆர்எஸ்கேவோட ஒவ்வொரு ஸ்பெஷலும் அதுதான், ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வந்து என்ன பண்ண முடியுமோ எங்களால் பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷத்தோட எங்களோட தீம் பார்த்திங்கன்னா உறக்க சொல். ஏன் அந்த தீமை நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ அது உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் எங்களுடைய ஸ்டேஜ் முடிச்சுட்டு கல்ச்சுரல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு தீம் ஒன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதாவது எங்களுடைய குழந்தைங்க எல்லாமே அதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஆர்எஸ்கே அப்படின்னா அந்த ஒரு ப்ரைடு இருக்கணும், அந்த ஒரு கர்வம் இருக்கணும், அந்த குழந்தைங்களுக்கும் இருக்கணும். நான் ஆர்எஸ்கேயில் படிக்கிறேன் அப்படின்னா எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் என்னால் பேச முடியும், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் என்னால் நிமிர்ந்து வர முடியும் அப்படின்னு நாங்கள் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசை. அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களுடைய சிலபஸ் போயிட்டுருக்கு. இது எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற அத்தனை பேரண்ட்ஸ்க்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா
நாங்கள் சில விஷயங்கள் வந்து ரொம்ப கண்டிப்பாக நாங்கள் ஒரு முயற்சி எடுப்போம். அது பாதி பேரண்ட்டுக்கு அது புரியாது, இல்லை ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அதெல்லாம் மீறி, இல்லை நாங்கள் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறோம், எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவோம். பட் அந்த டைமை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எங்களை நம்பி குழந்தைங்களை எங்ககிட்ட கொடுத்ததுனால நாங்கள் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களால் பண்ண முடிஞ்சுது. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து அதை தாண்டி தான் போயிட்டுருக்குறோம். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த நீட் அண்ட் நான் நீட் அப்படின்னு சொல்லி, நீட் வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் பட் நிறைய பேரண்ட்டோட அது ஆசை, அது வந்து அவங்களால அதை தவிர்க்கவே முடியல. ஏன்னா எல்லாரும் அதை நோக்கி போகும்போது நம்ம மட்டும் வேறு இதில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் வந்து நீட்டுக்கு அதே மாதிரி ஐஐடிக்கு ஜேஇஇ மெயின்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்பெஷலாகவே நாங்கள் வந்து இப்போது செக்ஷனே நாங்கள் போட்டிருக்கிறோம் 11th 12th. அதே மாதிரி 7 8 9 ஐஐடியோட ஃபவுண்டேஷன் கோர்சஸும் நாங்கள் வந்து இந்த வருஷம் தனியாகவே நாங்கள் அது கொண்டு போகிறோம். பட் 11th 12th செப்பரேட் கிளாஸஸாகவே கொண்டு போகிறோம், செப்பரேட் பேச்சஸாகவே அதை கொண்டு போக போகிறோம். ஸோ இந்த வருஷத்துலேருந்து அதை நாங்களும் வேறு வழி இல்லை, சில விஷயங்கள் நாங்களும் சமரசம் பண்ணி தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம், அதுக்காக பண்ணுறோம். பட் ஜேஇக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்காமையே இப்போ இருக்கிற 12th batchல கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதி பேருக்கு மேலே அவங்களுடைய ப்ரிமினரியில் வந்து அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க. நம்ம அதுக்கான எந்த கோச்சிங் கொடுக்கல, நம்மளுடைய கோச்சிங் மட்டும்தான். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே அவனுக்கு என்ன தேவையோ அதை வந்து எந்த குறையும் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசை. அதே மாதிரி எங்களுடைய ஓல்டு குழந்தைங்க, +2 முடிச்சுட்டு போன குழந்தைங்க, அவங்க போன எல்லா இடத்துலையும் இன்றைக்கி அது பெருமையாக சொல்லிக்க முடியும், அவங்க தான் லீடராக இருக்காங்க. இது நிறைய பேரண்ட் வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க, சார் நான் உங்ககிட்ட எவ்வளவோ குறை சொல்லியிருக்கோம். எல்லாருமே உங்களுக்கு மேபி தெரிஞ்ச பேரண்ட் இருக்கலாம், நான் பேர் சொல்ல விரும்பலை, எல்லா குழந்தைங்களுமே சரி. அதாவது அந்த பேரண்ட்டே அந்த குழந்தை மேலே நம்பிக்கை வைக்காமல், இல்லை சார் இவன் பண்ணவே முடியாதுன்னு சொன்ன குழந்தை இன்றைக்கி வந்து டாப் 5ல இருக்கான், ஒரு விஷயவிபர் காலேஜில் டாப் 5ல அவன் இன்றைக்கி இருக்கிறான். ஸோ அதே மாதிரி எல்லா காலேஜஸ்லேயுமே எங்கெல்லாம் ஆர்எஸ்கேவோட ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அங்கே அவங்க தான் லீடரு. இது நீங்கள் வேணால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஓல்டு பழைய 12th batch இந்த வருஷம் போயிருக்காங்க, இன்ஜினியரிங் காலேஜ் போயிருக்காங்க, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, எந்த பேரண்ட்டுமே அந்த பையன் அந்த இடத்துல அவன் தான் ராஜா. ஏன்னா நம்மளுடைய மெத்தடாலஜி அப்படி, ஒவ்வொரு விஷயமும் அந்த குழந்தைக்கு முழுசாக தெரியப்படுத்தணும், அது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். அதை நாங்கள் நோக்கி தான் எங்களுடைய ட்ராவல் போயிட்டே இருக்கிறோம். ஸோ அதனால தான் நாங்கள் அட்மிஷன் போதும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா மறுபடியும் மறுபடியும் இன்ஃப்ராவை டெவலப், நாங்கள் எங்களுடைய இன்ஃப்ராவை டெவலப் பண்ணுறதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். பில்டிங் கட்டி எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் போடுறதை விட நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை சரியாக கொண்டு போகணும், இது எங்களுடைய நோக்கம். இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி அந்த ஒரு ப்ரோக்ராமும் உறக்கச்சொல் அப்படின்றதையும் நாங்கள் அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா சமூகத்தில் இன்றைக்கி எவ்வளவோ சீர்கேடுகள் இருக்குது, பட் அதெல்லாம் நம்ம கடந்து தான் போகிறோம். பட் எங்களோட குழந்தைங்க அதை தட்டி கேட்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம், அதுதான் எங்களோட தீம். நீங்கள் நிறைய பேரண்ட் வந்து ஈவினிங் ப்ரேயரில் நாங்கள் சொல்லிகிட்ருப்போம், அவன் வீட்டில் மேபி குழந்தைங்க சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நீங்கள் அதை கேட்பீங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்கேட, அது எங்களோட தீம் இல்லை, பட் வேற ஒருத்தர் ஒரு நல்ல மனிதர் ஒருத்தர் பண்ணது, அது அதை நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதை உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாகவே போட சொல்லி சொல்லியிருக்கிறோம், எங்களுடைய மீட்டிங் முடிஞ்ச உடனே அது போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம், எங்களோட பயணம் நல்லபடியாக தொடர்ந்து நடக்கணும், நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு நல்லாவே இருக்குது, மேலும் உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் அவளோடு எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். நன்றி. தேங்க்யூ. Thank you, sir. Thank you for your words of wisdom. It was truly inspiring. Thank you.